ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, கொடுங்கோளர்கள் அதாவது சர்வாதிகாரிகள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது யாருன்னா, ஹிட்லர், முசோலினி, ஸ்டாலின், இடியமின், செங்கிஸ்கான் இப்படின்னு சில பேரை சொல்லுவோம். இதெல்லாம் வரலாற்று பார்வையில் மேற்கோள் காட்டப்பட்ட சில கொடுங்கோளர்கள். ஆனால் இன்னும் எவ்வளவோ கொடுங்கோளர்கள் வரலாற்று பார்வையிலேருந்து தப்பிச்சு தங்களோட அரசியல் பலத்தாலையும் பண பலத்தாலையும் மக்களை வதச்சி வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க. பணம் இருந்தால் என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி மட்டும் இல்லை, பண்டைய காலத்துலேயும் நடந்திருக்கு. இதில் பெண்களும் விதிவிலக்கு இல்லை. அதில் ஒன்று தான், 650 இளம் பெண்களை கொண்டு அவங்களோட ரத்தத்தில் குளித்த ஒரு அரக்க குணம் கொண்ட பெண்ணை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எலிசபெத் பத்தோரி. 16 நூற்றாண்டில் ஹங்கேரிங்கிற நாட்டில் பிறந்தவங்க தான் இந்த எலிசபெத் பத்தோரி. கின்னஸ் புத்தகத்திலே இந்த உலகத்திலே அதிக கொலைகள் செய்த பெண் அப்படின்னு சொல்லி இவங்களோட பேர் இடம்பெற்றிருக்கு. டிராகுலா அப்படிங்கிற கற்பனை கதாபாத்திரத்தில் வர மாதிரி இளம் பெண்களோட ரத்தத்தில் குளித்தா இளமையாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கலாங்கிறத நினச்சி பல இளம் பெண்களை சித்திரவதை செஞ்சு கொலை பண்ணவங்க தான் இந்த எலிசபெத் பத்தோரி. சின்ன வயசுலேருந்தே எலிசபெத் பத்தோரி பல கொடுமையான காரியங்களை பார்த்தே வளர்ந்துருக்காங்க. அந்த காலகட்டத்தில் ஹங்கேரி நாட்டில் ஒரு தண்டனை முறை வழக்கத்தில் இருந்திருக்கு. அதாவது, ஒரு குதிரையோட வயிற்றை வெட்டி தப்பு செஞ்சவங்களை அதுக்குள்ளே வச்சு தச்சிருவாங்களாம். குதிரையும் அந்த தண்டனைக்குரியவரும் இறக்குற வரைக்கும் ஊர் மக்கள்லாம் நின்று வேடிக்கை பார்ப்பாங்களாம். இந்த மாதிரி கொடுமைகளை எல்லாம் பார்த்த எலிசபெத் பத்தோரியோட ஆள் மனசில் எல்லாமே ஆழமாக பதிஞ்சிருச்சு. தன்னோட 13 வயதில் தன்னோட காதலன் மூலியமாக ஒரு குழந்தையை பெற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட 15 வயதில் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தும் இளவரசன் ஃபெரோஸ் நட்டாஸ்டி அப்படிங்கிற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இந்த காதல் விவகாரம் தெரிஞ்சனால இளவரசன் நட்டாஸ்டி எலிசபெத் பத்தோரியை பல கொடுமைகள் செய்கிறாரு. எலிசபெத் மேலே இருந்த அதே கோபத்தை தன்னை சுற்றி இருக்கவங்க மேலேயும் காட்ட ஆரம்பித்தார். தன்னோட கைதிகளோட விரல் இடுக்கில் நெருப்பு வச்சு பார்த்து சிரிக்கிற அளவுக்கு கொடுங்கோளராக இருந்திருக்காரு ஃபெரோஸ் நட்டோஸ்டி. இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து தான் பார்த்த கொடுமைகள்னால தானும் ஒரு அரக்கி அப்படிங்கிற ஒரு குணநலத்திலேயே வாழ்கிறாங்க எலிசபெத் பத்தோரி. இதுக்கப்புறம் தான் எலிசபெத் பத்தோரி இளம் பெண்களை கொலை பண்ணுற யுத்தத்திலே இறங்குறாங்க. அதாவது, ஆரம்ப காலத்தில் தங்கிட்ட வந்து சிக்கிற பெண்களை எல்லாத்தையும் கொலை பண்ணி ரத்தத்தை குடிக்கிற அளவுக்கு கொடுமைக்காரியாக இருந்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிராகுலா அப்படிங்கிற கதாபாத்திரம் தான். இளம் பெண்களோட ரத்தத்தை குடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை சேகரித்து குளிக்கவும் செஞ்சுருக்காங்க. இது மூலியமாக தான் ரொம்ப இளமையாக இருக்கலாங்கிறதையும் மனசில் வச்சுருக்காங்க. இது உண்மையாக இல்லையாங்கிற சந்தேகம் இன்றைக்கு வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள்ட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. தன்னோட கொடுமைக்கார கணவனான இளவரசன் ஃபெராக் நட்டாஸ்டிட்ட இருந்து நிறைய யுத்திகள் கையாளுறாங்க. அதாவது, ஒரு மனுஷனை எப்படிலாம் கொடுமைப்படுத்தி கொல்லணும் அப்படிங்கிறதே அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிறாங்க எலிசபெத் பத்தோரி. கூண்டுக்குள்ள ஒரு மனுஷன் அடைச்சு வச்சு பனிக்கட்டிகளை கொட்டி விட்டு உரையற வரைக்கும் வச்சு கொலை பண்றது. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல கணவனும் மனைவியும் ஒன்னா சேர்ந்து பல கொடுமைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னோட பணியாளர்கள் மேல தேனை கொட்டி விட்டு பல பூச்சிகளையும் தேனுகளையும் கடிக்க விட்டு வேடிக்கை பார்த்து சிரிப்பாங்களாம். போர் முனையில் இருக்கும்போது கூட தன்னோட மனைவிக்கு எப்படிலாம் மக்களை கொடுமைப்படுத்தி கொல்லணும்னு சொல்லி கடிதம் எழுதுவானா இளவரசன் ஃபெராக் நட்டாஸ்டி. தன்னோட கைதிகளை நரமாமிசம், அதாவது மனிதனோட மாமிசத்தை சாப்பிடணும்னு சொல்லி கொடுமைப்படுத்தி வேடிக்கை பார்த்து சிரிப்பாலாம் எலிசபெத் பத்தோரி. தன்னோட கணவனோட கொடுமைப்படுத்துற யுக்திகளையும் தாண்டி தானாவே யோசிச்சு நிறைய யுக்திகள் கையாண்டு அதை தன்னோட பணிப்பெண்கள் மீது சோதிச்சு பார்ப்பாளாம். 1604 வருஷம் கணவர் நட்டாஸ்டி இறந்தவொடனே எலிசபெத்தோட குணநலம் ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சிருச்சு. ஊசியை வச்சு பணியாளர்களை குத்துறது, அவங்களோட உடல் உறுப்புகளை வெட்டிட்டு சாகிற வரைக்கும் வேடிக்கை பார்க்கறதுன்னு பல கொடுமைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கணவர் இறந்ததுக்கு அப்புறமும் தன்னோட கொடுமைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கா எலிசபெத். தன்னை புகழ்ந்து பாடாத ஒரு பாடகிய நெருப்பு வச்சு கொலை பண்ணிடுறா. இது காட்டு தீ மாதிரி அந்த நாடே பரவிருச்சு. இந்த விஷயம் அந்த நாட்டோட மாமன்னருக்கு தெரிய வந்து எலிசபெத்துக்கு மரண தண்டனை கொடுத்து கொண்டுட்டா அவளோட சொத்து ஃபுல்லா அரசாங்கத்துக்கு வந்துடும் நினைச்சு அவளுக்கு மரண தண்டனை விதிக்கிறாரு. ஆனா எலிசபெத் தன்னோட பணபல அந்த மரண தண்டனையிலிருந்து தப்பிச்சிடறான். அதுக்கப்புறம் 1610 தன்னோட குற்றங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் சரியான சாட்சிகள் இல்லாதனால மரண தண்டனையிலிருந்து விதிவிலக்கு ஏற்பட்டு ஸ்லோவாக்கியால இருக்க அரண்மனையில சிறை வைக்கப்பட்டாங்க எலிசபெத். அரண்மனை சிறையில இருந்த அவங்க 1614 இறந்து போயிட்டாங்க. இது வரைக்கும் எவ்வளவு பேரை கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கும் புரியாத புதிராவே இருக்கு. அவங்க வாழ்ந்து மறைஞ்ச அரண்மனை இன்னைக்கும் ஸ்லோவாக்கியால இருக்கு. இவங்களோட வாழ்க்கை கதையை மையமாக வச்சு 2004 எலிசபெத் பத்தோரி அப்படிங்கிற படமும் வெளிவந்துச்சு. எதுக்காக இப்படி அரக்க குணம் கொண்ட குடும்பக்காரியாக இருந்தாங்க அப்படிங்கிறது யாருக்குமே இன்றைக்கு வரைக்கும் புரியல. ஆனால் இவங்களோட வாழ்க்கையும் நமக்கு ஒரு பாடமாக தான் அமைஞ்சிருக்கு. அதாவது, சின்ன வயசுலேருந்து நம்ம பார்க்குற காட்சிகளும் நம்மளோட பழகிற நபர்களும் நம்மளோட குண நலன்களை கொஞ்சம் சார்ந்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு அழகான உலகத்தை பார்க்குறதுக்கு அதை நோக்கியே பயணிப்போம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோலேருந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர்.